பைத்தியமே. என்ன இது? கஜினி படத்துல வர்ற மாதிரி எதை எதையோ எங்கெங்கயோ ஒட்டி வச்சிருக்கீங்க? எப்படி அவ்வளவு ஒயர்ல ஏறி ஓட்டுனீங்க? கண்ணா பின்னான்னு கிறுக்கி வேற வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. இதான் நம்ம அடுத்த மேட்ச் விளையாட போற நம்ம பிளேயர் ஸ்குவாட். என்ன அந்த ரெண்டு இடம் மட்டும் ஓட்டையா இருக்குது? அனிதா, காயத்ரி. யார் இவங்க? புது பிளேயர்ஸா? இறக்க போறமா? மூணு வருஷமா இந்த டீமுக்காக விளையாடின கீ பிளேயர்ஸ். தெளிவா சொல்லணும்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற விராட் கோலி, தோனி. அப்புறம் ஏன் சார் இவங்க டெல்லிக்கு வரல? சாதிக்க நினைக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ற அதே பிரச்சனை தான். நாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் இந்த டீமை கோச் பண்ணணுமா? அதானே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். அது சொல்றதுக்காக தான் உன நான் கூப்பிட்டேன். யூ மீன் கப்பு சுப்பு சுப் சுப்பு கப்பு சுப்பு சுப். இட்ஸ் ஆல் ரைட். இவ அத்தக்காரோட கிளாஸ்மேட்ஸ். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். காஃபி. சித்தப்பா மேல குளிச்சுட்டு இருக்காரு. அவர் சீக்கிரம் வர. ஓகே சித்தி. மார்னிங் சாரி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நீங்க எந்த பேட்ச்? சாரி, உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன். நான் உங்க ஸ்கூல்மேட் இல்லை. அப்போ நீங்க? நான் மைக்கேல், தமிழ்நாடு விமென்ஸ் ஃபுட்பால் டீம் கோச். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வைஃப் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அது உங்களுக்கு தெரியுமா? ஆ, எப்பயோ ஒரு தடவை சொன்னா ஏதோ ஸ்டேட் லெவலோ டிஸ்ட்ரிக்ட் லெவலோ விளையாடுனேன். ஆக்கியா வாலிபாலா? அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் டீமோட கீ பிளேயர். டீம் இப்போ நேஷனல் சாம்பியன்ஷிப்காக டெல்லியில் இருக்கு. காயத்ரி மாதிரி ஒரு ஆள் எங்கள் டீமுக்கு இப்போ ரொம்ப அவசியம். நீங்கள் என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் அது எந்த விதத்தில் நியாயம்தான் எனக்கு தெரியல. சார், உங்கள் ஒய்ஃபு குட்டி குட்டியாக ட்ராயர் போட்டுண்டு ஒரு 1000 பேர் முன்னாடி ஓடினா நீங்கள் பார்த்து சும்மா இருப்பில்ல? ஆ, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சார் நாங்கள். இந்த தெருவில் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இதோ வடாங்காய பரவாயில்ல, எங்கள் அக்கா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா, ஆனால் வேலைக்கு அனுப்பலையே. எங்கள் மன்னி வேலைக்கு போல. ஆத்து பொம்னாட்டிகளை வேலைக்கு அனுப்புறது அவசியமே இல்லைன்னு யோசிக்கிறவன் சார் நான். நீங்கள் என்னன்னா எங்கள் ஆத்து பொம்னாட்டியவே அரகர ட்ரௌசரோட கிரவுண்டில் ஓட சொல்கிறேன். நான் சொல்ற தப்பு இருக்கா? சத்த நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. காயத்ரி, இன்னைக்கு ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா? ம். நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? டிவிஎஸ்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இருக்கேன். ரொம்ப ஆசைப்பட்டு படிச்சீங்களோ? ஆமா, ஐடில ஃபர்ஸ்ட் மார்க், 97%. உங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன்ல, நீங்க ஏன் அவரோட பிசினஸ் கண்டினியூ பண்ணல? அது என் தோப்னாரோட பிசினஸ், இது என் பேஷன். சி, பாலாவோட பையனா இருக்க நேக்கு விருப்பம் இல்லை, சுதர்ஷனா நான் என்ன பண்றேனோ அதான் முக்கியம். கரெக்ட் சார். பாலாவோட பையன் சொல்லிக்கிறதுல உங்க இண்டிவிஜுவாலிட்டி போயிடுதுன்னு உங்களுக்கு தோன்றது சரின்னா, சுதர்ஷனோட வைஃப் சொல்லிக்கிறதுல காயத்ரியோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடுதுன்னு உங்களுக்கு தோணலையா சார்? பேஷன்ங்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும் தானா, பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? பொண்டாட்டிக்கு பூ புடவை நகை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் புருஷனோட கடமை நீங்கள் நினச்சா? ஐம் ஸோ சாரி சார். அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிஜமாக்குறவன் தான் சார் நல்ல புருஷன். பெரிய ஆள் சார் நீங்கள். உங்களுக்கு சமைக்கிறதுக்கும் வீட்டு வேலை பார்க்கறதுக்கும் ஒரு ஸ்டேட் பிளேயர், ஒரு ஐஏஎஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. இது ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, உங்கள் வைஃபோட ட்ரீம்க்கான என்ட்ரி டிக்கெட். என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க சார். சுதர்ஷன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. காயத்ரி இஸ் வாட்சிங். அனிதாவை நான் பார்த்தே 3 மாதம் ஆச்சு. ஏப்ரல் 7 தேதி
மேட்ச் பிராக்டிஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. பை மா. பை. மின்னோலி, மின்னோலிக்கு ஷூட் பண்ணு. அனிதா. ஆ. என்ன அடிக்கடி வரா? என்னவா உன் பிரச்சனை? நான் என்னன்னு போய் கேக்கவா? இரு, நான் பேசிட்டு வரேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இங்க பாரு, ரெண்டு வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஓவர சீன போற? ஆ, வரேன். நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? வாடி போடின்னு பேசுற வேலை வச்சுக்காத. ஒருத்தரை பிடிச்சாதானே திருப்பி லவ் பண்ண முடியும்? உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு ஃபுட்பால் தான் முக்கியம். அதான் என்னோட ட்ரீம், அதான் என்னோட லைஃப். வேற எதை பத்தியும் நான் யோசிக்கிறதே இல்லை. என்னடி அழகார் கொன்ற திமுறா, இந்த மூஞ்சிய வச்சுட்டு நீ எப்படி ஃபுட்பாலர் நான் பார்த்து? அந்த கதவு கீழே சாப்பாடு கொண்டு போய் வைப்பேன். அவளுக்கு பசிச்சா சாப்பிடுவான், இல்லைன்னா அதுவும் இல்லை. நியூஸ் பேப்பர் வைப்பேன், அதில் அந்த ஃபுட்பால் நியூஸ் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவேன். அதை வச்சு தான் அவள் உயிரோடு இருக்கான்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துக்கு அவள் முகத்தை காமிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டான். ஒத்த நம்பிக்கையும் இப்படி போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அனிதா கிட்ட நான் பேசலாமா? தாராளமா பேசுங்கப்பா. அந்த கதவை தாண்டி உங்க குரல் அவ மனசுக்கு கேட்டுச்சுன்னா அது போதும்மா எனக்கு. அனிதா, அனிதா, நான் மைக்கேல்மா. இப்போ நான் தான் உன் டீமோட கோச். உனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை சொல்லணுமே, சொல்லட்டுமா? ஒரு குழந்தை அவங்க அம்மா வயிற்றுல 3 மாதம் கருவாக இருந்தப்போ குழந்தைக்கு வளர்ச்சி சரியில்லை. அதை கலைச்சிடலாமான்னு அதோட அம்மா கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கல. 10 மாதம் முழுசாக சுமந்து அந்த குழந்தைய பெற்றெடுத்தாங்களாம். எல்லா குழந்தையும் 2 வயசுலேயும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் 5 வயசில் தான் அந்த குழந்தை மொத அடியை எடுத்து வச்சுதான். நடக்குமான்னு நினச்ச அந்த குழந்தை 8 வயசில் ஃபுட்பால் ஆடித்தான். 15 வயசில் ஜூனியர்ஸ் லெவலில் நேஷனல் சாம்பியன், 16 வயசில் அண்டர் 18, 18 வயசில் திரும்பவும் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். வாழ்க்கை பூரா ஸ்டிக்கோட தான் நடக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவங்க சொன்னதை எல்லாம் பொய்யாக்கிட்டு திரும்பவும் 6 மாசத்தில் அவன் கிரவுண்டுக்கு வந்தா, ஸ்டேட் டீம்ல செலக்ட் ஆனா, எது அவளோட பலவீனம்னு சொன்னாங்களோ அதையே அவ தன்னோட பலமா மாத்தினான். அவ வாழ்க்கையில் அதிசயம் எதுவும் தானா நடக்கல, அவன் நடத்தி காட்டினான். இப்ப அந்த பொண்ணுக்கு 21 வயசு. எப்பவும் போலவே இப்ப அவளுக்கு இன்னொரு சேலஞ்ச். யாருன்னு தெரியாதாம்மா? அனிதா, இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்சா உன் மாதிரி முட்டங்கி கிடைக்கிற அத்தனை பொண்ணுகளும் ஜெயிச்ச மாதிரி வெளியவா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. இந்த டிக்கெட்டை நான் இங்க வைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உனக்காக வெயிட் பண்ணுவேன்.
அனிதா கோமா இல்ல சார் இல்லையே மனசுக்குள்ள ஏதோ கோபம் இருக்கிற மாதிரி தெரியுதே இல்ல சார் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஐம் ஃபைன் தீனா நான் லெஃப்ட்ல விடு சார் ஏர்போர்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தானே போகணும் போகலாமா போகலாம் பண்றோம் சொல்றமா இப்ப நான் கோச் இல்ல வாண்ண அவனை என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுவான் நீ என்ன சொன்னாலும் இந்த அண்ணன் பண்றேன் இப்போ இந்த செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிருவான் உன் மனசுல இருக்கிற கோபம் கீவம் எல்லாத்தையும் அவனோட சேர்த்து தூக்கி போட்டுட்டேன் ஹோல் ஹார்ட்டடா ஒரு பிளேயரா மட்டும் வா இப்ப சொல்லு என்ன பண்ணலாம் அண்ணா ஒரே ஒரு வாட்டி நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை இந்த முகத்தோடு தான் நான் ஃபுட்பால் விளையாட போறேன் ஒரு பொண்ணு எப்படி பண்ண நீயே இவ்வளோ தைரியமா மூஞ்சியை காமிச்சு வெளியே சுத்தும் போது நான் ஏன் ஏன் மூஞ்சியை மறக்கணும் இனிமே இந்த துணி எனக்கு தேவையில்லை ஃபுட்பால் பாப்பியா இனிமே பாரு குட் மார்னிங் गर्ल्स குட் மார்னிங் கோச் என்ன பிளான் நேசி நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே ஃபாலோ பண்ண போறோம் அதான் பிளான் என்ன இது போலீஸ் வருது ஃபுல் ப்ரொடக்ஷனோட மேட்ச் போறோம் மைக்கேல் ராய்பன் கோனே பை நந்தா चलो गाड़ी में बैठो என்னாச்சு ஷூட் அவுட் हुआ था ना एडीजी भी बुला रहा है சார் half an hourல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது 1 o'clock மேட்ச் முடிஞ்சிரும் நானே வந்தறேன் तू மெச்ச டைம் வாங்குற சார் प्लीज बोलूंगा चुप वरना खींच के लेके जाऊंगा मैं सर वन सेकंड एंजल इज देयर गेम प्लान ट्रक माइकल वंद्रो नेशनल फुटबॉल चैंपियनशिप ला तमिलनाडु को वारवा सावान और पोटी इनके कमेंट्री बॉक्स ला मीडियल और सब्स्टिट्यूट्स ओके அக்கா எங்க பேர் ஐம் சோ சாரி உங்க பேர் லிஸ்ட்ல இல்ல அக்கா இதுக்காக நானே ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க மைக்கேல் கொடுத்த கேம் பிளான்ல பேர் இல்ல சாரி என்னையா நீ என்ன பேர் ரவுடியா உன்ன டானா சொல்றாங்க ஸ்பெல்லிங் தெரியுமா டான்க்கு சார் என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க நீங்க முக்கியமான மேட்ச் இருக்கு சார் நீ ஆட போறியா இல்லல பாக்க தான போற பாரு என்ன நடக்குதுன்னு சார் காரணம் இல்லாம ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது
என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு காரணமாவது சொல்லுங்க. இதா சிஎம் கான்வாயில் அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா உன்னை உள்ளு தூக்கி வைப்பேன். பார்த்தலையா, இதோ ஸ்டேஷன் முன்னாடி போலீஸ் ஜீப் இருக்குல்ல, அத பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வயலன்ஸ் ஏற்படுத்தானன்னு சொல்லுவேன். இதுவும் பார்த்தலையா, என்னோட கன் எடுத்து இத ஹெட் கான்ஸ்டபிள் பட்டேல ஷூட் பண்ணணும்னு சொல்லுவேன். அட்டெம்ப்ட் டு மர்டர். காரணம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? ஹாஜி சார், ஏன் பேர் பேசு. என்ன பிகில், மேட்ச் ஆரம்பிக்க போகுது, ஒரு பேர் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருக்க. இதாண்டா ஷர்மா ஸ்கெட்ச். உனக்கு மட்டும் இல்லை, உன் பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்ட் ஸ்கெட்ச் வச்சிருக்க. பாவம் பிள்ளைங்க, தப்பு டிப்புன்னு உடைய போகுது. நம்ம யாரும் முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். 90 நிமிஷம். பட்டேல் பாய், டைம் என்னாச்சு? டைமர் ஹேனா தேக்கோ. ஓகே ஓகே. அடிந்தது தமிழ்நாடு, கெல்லிய பகச்சுண்டம் பிடிமா. யே கர் தோ, கவனிக்க. एक दो तीन चार पांच छह सात आठ नौ दस। पटपटी टाइम बना चे வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் சொல்லுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்லை சார், நீங்க கிளம்பிக்கோ ப்ளீஸ், கிளம்பிக்கோ. மேட்ச் இருக்குல்ல? எஸ் சார் ப்ளீஸ். வேற எதுவும் இல்லையாண்டா? அப்படியாண்ணா கிளம்புங்க. ஓகே. ஓப்பனிங் ஏதோ சம மேட்டர் சொன்னீங்க, என்னது? நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல்ல இந்த டயலாக்? எஸ் சார். நான் வச்சுக்கிறேன். நிச்சயமா ரொம்ப அன்பா இருக்கு. சரியா
முடியறதுக்கு 50 நிமிஷம் தான் இருக்கு. இங்க வரதுக்கு இம்பாசிபிள். ஐ மிஸ் ஹிம்.
நடந்து புது ஸ்ட்ராட்டஜிஸ்னால கேம்ல பல சேஞ்சஸ் நடந்துருக்கு இப்போ கூட அது டாப் ரெடி அனிதா உள்ள இருக்காங்க இது என்ன டாக்டிக்ஸ் புரியல ஏனா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டே இருக்கு இப்போ அனிதா மூலமா என்ன நடக்க போகுது பார்க்கலாம் ரெடி செல்வி நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு